அன்பு நண்பர்களே வணக்கம். நோ நேச்சர் நோ சக்சஸ். இயற்கையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், வெற்றியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பை பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான் கிங் சாலமனுடைய கதை. கிங் சாலமனை பார்க்கறதுக்காக குயின் ஷீபா வந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பூங்கொத்துக்களை அவருக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க. ரெண்டு கொத்தும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அப்போ கிங் சாலமனை பார்த்து அவங்க சொன்னாங்க, இந்த ரெண்டு பூங்கொத்துல ஒரு கொத்து ஒரிஜினல், இன்னொரு கொத்து ஆர்டிஃபிஷியல். ஸோ எது ஒரிஜினலோ அதை நீங்க வாங்கிக்க மகாராஜா அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டும் பார்க்கறதுக்கு அச்சு அசலா இருக்கு, டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியல. அந்த கலர், அதுல அந்த பனித்துளி பட்டது, அதனுடைய ஒரிஜினாலிட்டி எல்லாமே அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்கு. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சோலமன் மகாராஜா அதை அப்படியே பார்த்துட்டு மெல்லாம நடந்து போய் அந்த ஜன்னலுடைய திரை சிலையை விளக்கி விட்டார். அப்போது பக்கத்தில் ஒரு நந்தவனம், ஒரு தோட்டம். அந்த தோட்டத்திலிருந்து தேனீக்கள் பறந்து வந்தது. அது வந்து அந்த ஒரிஜினல் ஃப்ளவர் பொக்கே மேலே உட்காந்தது. உடனே மகாராஜா சொன்னார், இதுதான் ஒரிஜினல், அது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய புத்திசாலித்தனத்தை அனைவரும் பாராட்டினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அதை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். இதை வந்து லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணணும். நமக்கு தெரியணும் பூ அப்படின்னா தேனி வரும். ஸோ தேனி தேடி வந்தா அது ஒரிஜினல் பூ. இது வந்து நேச்சர். இந்த நேச்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நண்பன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடா கெட்ட சாப்பாடா, அதுக்கும் நிறைய டெஸ்ட் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இயற்கையை நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்கு கண்டிப்பா இந்த விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு இடத்துல ஸ்வீட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எறும்பு அந்த ஸ்வீட்டை பார்த்து போகும். ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிக்குதுன்னு பாருங்க, நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல கொசு வரும். ஸோ இது எல்லாமே இயற்கை. ஒரு இடத்துல அசுத்தமாக இருக்கு அப்படின்னா அங்கே டிசீஸ் வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி எது ஒரிஜினல் பூ எது டூப்ளிகேட் பூன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாத போது நேச்சரை அவர் உதவிக்கு அழைச்சார் கிங் சாலமன். கதவை திறந்த உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண உடனே அங்கே ஒரு தேனி வருது. அந்த தேனி வந்து ஒரிஜினல் பூவில் போய் உக்காருது. ஆக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்களா, நிஜமான நண்பர்களா, நமக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன கஷ்டம், நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யார் நமக்கு நிஜமா உதவி செய்யறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு உண்மையான நண்பர்கள் யார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஏ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல நம்ம சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொரு விஷயமும் இயற்கை நம்ம தெரிஞ்சு கொள்வதற்காக உபயோகமா இருக்கு, அதை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த காலத்துல நம்ம எல்லாருமே ஆர்டிபிஷியலா இருக்கிறதால இயற்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வாழ்க்கையில அப்ளை பண்ணோம்னா நமக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக இயற்கையை பத்தி நம்ம பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருப்போமாக. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.